அகாப்பே செவன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறோம் பாருங்க. ட்ரியோ இதில் தான் நான் பண்ணுறேன் பாருங்க. இது மல்டிபர்பஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெசலில் மூணு கப்பு அரிசிக்கு 6 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். பாசுமதி ரைஸ் போட்டிருக்கேன். அது வந்து ஒரு நம்ம ராக் சால்ட் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டேன். ஏன்னா அதில் நம் மேகி கியூப் போடுறோம் இல்லையா, அதில் வந்து உப்பு இருக்கும். அதனால் நம்ம வந்து ராக் சால்ட் வந்து 1/2 ஸ்பூன் போட்டேன். இப்போ ஒரு ஃபுல் மேகி கியூப், 3 அளவுக்கு ஒரு ஃபுல் மேகி கியூப் போட்டிருக்கோம். இப்போ உள்ள வச்சிட்டோம். பாருங்க ரெடி ஆயிடுச்சு சாதம். அந்த தண்ணி அதே அளவு நம்ம வச்ச அதே மினிட்ஸ் சாதம் குக் ஆயிடுச்சு பாத்தீங்களா. பார்க்கலாமா சூப்பரா ஆயிருக்கு பாருங்க, வித விதையா பாத்தீங்களா, சூப்பர். இது நம்ம இப்போ ஃப்ரைட் ரைஸ்க்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். மூணு நாளுக்கு ஒரு குழம்புக்கரண்டி அளவு நம்ம எண்ணெய் விட்டுருக்கோம். வெங்காயம் பூண்டு லேசாக பொரிஞ்சா போதும். ரொம்ப செவக்காம இருந்தா செவந்தா அதனுடைய வாசனை வேற மாதிரி ஆயிடும். எல்லாமே ஆஃப் குக்கு தான். இப்போ வந்து பாருங்க இது ஆஃப் குக் ஆயிருக்கு. இப்போ பச்சை மிளகாய் போடுறோம். எதுவுமே செவக்கவே கூடாது, செவக்காமையே கண்ணாடி மாதிரி இங்கே கண்ணாடி லெவல் வந்துச்சுனாலே அதில் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஒரு சர்க்கரை போட்டுக்கலாம். நம்ம போட போகிறோம் டார்க் சாய் சாஸு, சில்லி சாஸ், கிரீன் சில்லி சாஸ். அந்த சோயா சாஸ் விட்டுடலாம். 2 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ் விட்டுடலாம். அந்த சூட்லேயே கொஞ்சம் போல் கேப்சிகம் வெட்டி போட்டுக்கலாம். ஏன்னா அதுக்கு ஒரு டேஸ்ட்டும் அதுக்கு ஒரு ஃப்ளேவர் இருக்கும். அதனால நம்ம அதை போடுறது நல்லது. நெருப்பிலே போட்டிருக்கோம். நம்ம சோயா சாஸ் விடுறதுனால உப்பு பார்த்து போட்டுக்கணும். கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது நான் சேர்த்துருக்கேன். உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு சமையலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஞானசெல்வி. நன்றி.